இன்றைக்கி ஹேஸ் சினாமிகா அப்படிங்கிற படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் ஆயிரம் ஆயிரம் பாடல்களுக்கு நடனம் அமைச்ச பிருந்தா மாஸ்டர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க முதல்ல அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஏன்னா இயக்குநராக அறிமுகம்போது போது நம்முடைய அன்பான வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த குழு இந்த படக்குழுவில் ஒளிப்பதிவாளர் அப்புறம் வந்து எடிட்டர் ரெண்டு பேருமே வந்து பெண்கள் தான் உடனே இப்படி சொல்லணும் உடனே ஏன் பெண்கள்லாம் பண்ணக்கூடாதா போகக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து வாழ்த்து சொல்லி அவங்க வரவேற்கும் விதமாக தான் நம்ம சொல்கிறோம் பிரீதா ஜெயராமன் அப்படின்றவங்க ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ராதா ஸ்ரீதர் அவங்க தான் வந்து படத்தொகுப்பு பண்ணியிருக்காங்க ஒரு படம் நல்லா வரணும்னா இயக்குனர் மிஷ்கின் கூட சொல்லுவார் அந்த படத்தொகுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எடிட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள் இது அப்படின்னு சொல்லுவார் அதனால் இயக்கம் இந்த பக்கம் ஒளிப்பதிவு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த எடிட்டிங் இந்த மூன்று பேருமே பெண்கள் ஒரு நல்ல குழுவாக இந்த படத்தை வந்து தரமான படம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிதான் தான் சொல்லணும் துல்கர் சல்மான் இந்த வந்து கண்ணும் கண்ணும் அப்புறம் ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் கொடுத்திருக்கிறா இந்த திரை விமர்சனம் முழுசா கேட்கும் போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சாமிங்கான ஒரு ஹீரோ வேணும் நினைக்கிறவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஜோடியா அதித்தியை நினைச்சிருக்காங்க அதிதியோட பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் காஜல் அகர்வால் ஒரு ரோல் வராங்க அவங்களோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே பிடிச்சவங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த படத்தை கொண்டாட தான் செய்வாங்க இந்த படத்துடைய வரி அப்படின்னு பார்த்தோம்னா அதித்தியும் துல்கர் சல்மானும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னாக்கா துணை துணைத்துடன் பேசிக்கிட்டே இருக்கிறதா அதித்தி நினைக்கிறாங்க அவர் அதிகமாக பேசுவார் அவ்வளோ அன்பாக இருப்பார் மனைவிக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு ஆனால் இப்படி துணத்துடன் பேசிகிட்டே இருக்கிறது வந்து அதித்திக்கு பிடிக்க மாட்டேது சரி இவரை விட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க இப்படிலாம் கூட நடக்குமான்னு கேட்கலாம் ஆனால் நம்ம அயல் நாடுகள்லாம் பார்க்குறோம் குறத்தை விட்டார் கணவர்ன்றதுக்காகலாம் டிவோர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு முயற்சி இப்படி துணத்துடன் பேசிகிட்டே இருக்கிறாரு பிரியணும் அப்படின்றதுக்காக ஆனால் மனக்கசுப்பு இல்லாமல் மனஸ்தாபம் இல்லாமல் பெரிய அளவுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அன்பா பிரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதித்தி அதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்க அது என்ன மாதிரியான விபரீதமான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்றது இந்த படத்தோட கதை மனநலம் ஆலோசகரா காஜல் அகர்வால் தன்னுடைய நடிப்பை வந்து ரொம்ப இயல்பாக அழகாக வெளிப்படுத்திருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதிதியை வந்து நேசிக்காதவங்க அல்லது காஜலை வந்து பிரியப்படாதவங்க இருக்க மாட்டாங்க அதே மாதிரி பெண்கள் பொறுத்த வரைக்கும் துல்கர் சல்மானுக்கு நிறைய ரசிகைகள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க எல்லாருமே தன்னுடைய பங்கு என்ன பிருந்தாமஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க என்ன தேவையா இருக்கு அப்படின்றத உள்வாங்கி அப்படியே பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் இந்த படத்துக்கான இசையமைப்பாளர் பற்றி கண்டிப்பா சொல்லி ஆகணும் கோவிந்த் வசந்தா தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கிறார் எல்லாருக்குமே தெரியும் நைன்டி சிக்ஸில் அவருடைய பாடல்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமாச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நல்ல பாடல்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து மனசை வருடிச்சு அப்படின்னாக்கா அந்த தோழி தோழி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருது அது ரொம்ப நல்லா இருக்கு வரிகளும் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா பாடி இருக்காங்க ரொம்ப நல்ல இசையா இருக்கு அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்சிக்கு காட்சி ஒவ்வொரு காட்சிக்கும் இப்போ ரெண்டரை மணி நேரம் படம் போகுது அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு துள்ளலாவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பதிவு செஞ்சே ஆகணும் ஒரு இடத்துல கூட கொஞ்சம் நேரம் வருது கொஞ்சம் காமெடிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனசில் நிற்கலனாலும் அந்த நேரத்துக்கு சிரிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம் அதே மாதிரி யோகி பாபு எதுக்கு வராரு எதுக்கு போறாருன்னு தெரிய மாட்டேது ஆனால் வர்ற காட்சியில் சும்மா அப்படி வந்துட்டு அப்படி போயிட்டுறாரு அப்படி தான் இருக்குது அப்புறம் ஒட்டுமொத்தமாக தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்கா ஒரு நல்ல முயற்சி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இப்போ பிருந்த மாஸ்டர் வந்து முதல் ஒரு படத்தை இயக்குறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மெனக்கிட்டு இருக்காங்க அந்த முயற்சியில் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா எப்படி சொல்லணாக்கா இந்த இந்த பார்வை இதாவது வழக்கமான ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் இருந்து அடிதடி சண்டை காட்சி ஒரு த்ரில்லரு ஒரு ஆக்ஷன் படம் அப்படிலாம் இல்லாம வேறு மாதிரி ஒரு கோணம் இப்படி ஒரு கணவர் இப்படி ஒரு மனைவி அதுக்கப்புறம் இன்னொரு பெண் கதாபாத்திரம் இப்போ ரெண்டு பெண் கதாபாத்திரம் ஒரு கதாநாயகன் அப்படின்னா வழக்கமாக என்னென்ன சிக்கல்கள்லாம் வரும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமோ இதெல்லாம் நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம் அப்படின்றதையும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இதை எப்படி சுவாரஸ்யமாக இதை எப்படி ரசிக்கபடியாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி அதை தான் நம்ம வந்து அடுத்தடுத்த காட்சிகள் பார்க்கும்பொழுது ஓ இதெல்லாம் இப்படி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண் முன்னாடி ஓடத்தான் செய்யுது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மனித உறவுக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை பேசுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதிதியும் துல்கரும் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் இருக்கிறதா அப்படின்லாம் படத்துல காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்டவங்க ரொம்ப அன்யோன்யமா காதலிக்கும்போது அந்த காதல் உடையும் போது நமக்கே ஒரு ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு வலி ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வழி ஏற்படணும்னா அப்படி ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு காதல் இருந்திருக்கணும் ஆனால் காதல் காட்சிகளாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் நேசிக்கிற விதமாக இருக்கட்டும் அவ்வளோ ஈர்ப்பாக அவ்வளோ ஒரு பதியும்படியாக இல்லாத மாதிரி இருக்குது அதனால்தான் அவங்க பிரியும்போது நமக்கே ஒரு பெருசாக ஒரு அழுத்தமாக இல்லை அவ்வளோ காதல் இருந்தால் தானே பிரியும்போது ஒரு வலி இருக்கும் அதை இன்னும் அழுத்தமாக சொல்லாமல் விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்து பிருந்தா மாஸ்டர் இந்த படத்தை வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு காதல் படமாக சொல்லணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஒரு காட்சி பார்த்தீங்கன்னாக்கா துல்கரும் காஜல் அகர்வாலும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம் இவரிடம் பேசிகிட்டு இருக்காங்க மேலேருந்து கேமரா வந்து சுற்றிட்டு இருக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சினிமாவே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது கூடுதலாக இந்த ஒளிப்பதிவில் இன்னும் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம் அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராதா ஸ்ரீதர் அந்த படத்தொகுப்பு பண்ணியிருக்கிறாங்க அவன் வந்து கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவங்க நான் நினைக்கிறேன் இன்னொரு பத்து நிமிஷம் படத்தை கட் பண்ணியிருந்தா கூட இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்ந்துருக்கும் அப்படின்றத நம்ம அழுத்தமாக சொல்ல முடியும் சரி படத்தை பற்றி ஒளிப்பதிவு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இயக்கம் சொல்லியிருந்தோம் கார்க்கி தான் கதை வசனம் சொல்லியிருந்தோம் அப்புறம் இசையமைப்பாளர் பற்றிலாம் சொல்லியிருந்தோம் படம் எப்படி இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாக்க இந்த ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற கதையெல்லாம் எப்பவுமே வச்சுக்க வேண்டாம் பிடி டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத நேர்மையாக கடத்தணும் இந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத இருக்கிறத அப்படியே வெட்ட வெளிச்சமாக சொல்லணும் அப்படின்றதா நினைக்கிறோம் அப்படி தான் ஒரு திரை விமர்சனம் இருக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக போய் காசு கொடுத்து பார்த்துட்டு வரோம் ரொம்ப போர்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது ஆஹா ஓஹோ அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு போய் சொல்லவும் நாங்கள் விரும்பலை படம் பார்க்கலாம் போய் உள்ளே போய் உக்காடுறோம் ரொம்ப நல்லாயிருக்கு பரவாயில்ல ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு சொல்கிறதுல உறுதியாக நம்ம நம்பலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாடல் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க நிறைய பாடல்கள் நம்ம தாமரைலாம் கூட உதாரணமாக சொல்லிக்கலாம் அப்படி ஒரு பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க நடிகைகள் நிறைய பேர் வந்துட்டாங்க காமெடி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக இருக்கிற பெண் கலைஞர்கள் அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஒரு வருத்தம் இருக்குது ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இயக்குனர் ஒளிப்பதிவாளர் படத்தொகுப்பாளர் எல்லாருமே பெண்கள் இந்த மாதிரி இன்னும் கூட நிறைய பேர் வரணும் அப்படின்றத தான் இந்த பிடி டிஜிட்டல் விரும்புகிறோம் நிறைய கலைஞர்கள் உள்ளே வருவாங்க அந்த மாதிரி வருவதற்கான நிறைய களமாக இருக்குது நிறைய தளமும் உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஆவரேஜான டீசெண்டான படம் ஒரு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம்